எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் ஓல்டு புக்கோட ஃபஸ்ட் இயல் என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் படித்தா யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இயரில் முதல் என்னெல்லாம் இருக்குன்னா, செய்யுள் வாழ்த்து பகுதி இருக்குது, திருக்குறள் இருக்குது, உரைநடை இருக்குது. உரைநடையில் என்னென்னா, தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு இருக்குது. துணைப்பாடத்தில் கடைசி வரை நம்பிக்கை அப்படின்னு இருக்குது. இது ஒரு நம்ம ஒழுங்காக படித்தோன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவருக்குள்ளே படிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாட்டு கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக படிக்கணும். ஏன்னா வள்ளலாருங்க டாபிக் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுறதுனால இதை படிக்க வேண்டியிருக்கு. இதில் என்னென்னா, இந்த பாட்டும் மனப்படமாக படிச்சுட்டா நல்லது. ஏன்னா நாலு லைன் தான் இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும், அதுவேல மனப்படப்பட்டாமல் இருக்கிறதுனால. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கிறான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்து கருணை கலந்து அப்படிங்க பாட்டு லைனை ஒருக்காக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு, இது யார் எழுதுனா, ராமலிங்க அடிகள். இது எதுலேருந்து வந்தது? திருவருட்பா அப்படி தானே. அது பிறகு அந்த பாடல் பொருள் கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு, மறு ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் அப்படி ரொம்ப நெருக்கமாக இருக்கனால உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுத்து லைட்டாக சிம்பிளாக நோட்ஸ் எழுதிக்கலாம். இல்லைனா ஓல்டு புக்கு, ஏற்கனவே நான் டேஃபோட ஓல்டு புக்கு பிடிஎஃப் நான் குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பேன். அந்த பிடிஎஃபையும் வேணால் ஒருக்கா, அதில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, அதை ஒருக்கா வச்சு கம்பேர் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, புக் பேக் கொஸ்டின் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஓகே என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அதனால் புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கலாம். அப்புறம் திருக்குறள் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். எல்லா திருக்குறளும் ரீட் பண்ணி வைங்க. ரொம்ப மனப்பாடமாக படிக்க முடியாட்டாலும் ஒரு 25 டாபிக் சொல்லியிருக்காங்க, அதில் உள்ளது ஓவரால் நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஒருக்கா ரீட் பண்ணி வைங்க. மாதிரி என்ன அணி அப்படிங்கிறதான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு திருவள்ளுவரோட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும், அதனால் கண்டிப்பாக அதுவும் படிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் பின்னாடி உள்ள கோடிட்டேலாம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒருக்கா ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் தமிழ் தாத்தா ஊவேசா இதில் என்னென்னா, அவர் ஓலிச்சுவடி எங்கே போய் எடுத்தாங்க அந்த இடம், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஓரளவு நம்மளுக்கு நல்லா க்ளீனாகவே தனியாக கொடுத்துருக்காங்கள, அதெல்லாம் ஓரளவு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு ஓலைச்சுவடி பாதுகாக்கப்பட்ட இடம், அந்த பாக்ஸ் கொஸ்டின். அப்புறம் அவர் எந்த இதில் என் சரிதம் நூலாலாம் எழுதுனாங்க, ஆனந்த விகடன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம், இது ஓவராலாக இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால் இம்பார்ட்டனாக பார்த்துக்கோங்க. ஊவேசா பதிப்பித்த நூல்கள் இதெல்லாம் ஓரளவு ஞாபகம் வர மாதிரி பார்த்து படிச்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது இப்போ கிளாஸ் விரிவாக எடுக்கணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். இப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் படிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விரிவாக எடுக்கணும்னாலும் சிலவங்க கவனிக்கவே மாட்டிங்க, அதனால தான் ஷார்ட்டாக சொல்லணும்ன்ட்டு. புக் பேக்கையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கடைசி வரை நம்பிக்கை, இந்த கதைலாம் ஓரளவு அந்த கதைலாம் படிக்க வேண்டியதில்லை, ஆனால் இதில் நம்மளுக்கு பார்த்துக்கலாம் காகிதத்தில் என்ன உருவம் செய்யக்கூடியது, என்ன கலை சொல்லுவாவை ஜப்பானியர்கள், அதை பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு இதில் லாஸ்ட்டில் ஒரு நினைவாலயம்லாம் கட்டியிருக்காங்க, அதை வேணால் லைட்டாக பார்த்துக்கலாம். மற்றபடி பெருசாக இதில் ரீட் பண்ணி பார்க்க அளவுலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கு பிறகு நம்மளுக்கு இந்த இலக்கணம், அதை பற்றி இலக்கணங்கிறது இதில் தனியாக நம்ம புது புக்கில் இருக்க மாதிரி ரொம்ப இதெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் சிக்ஸ்த்தில் இருக்குது. ஆங்கிறது பின்னாடி உள்ள குவாடு என்னதை குறிக்கி, மனித ஆங்க எழுத்து என்னதை குறிக்கினா மனிதனை குறிக்கும், பின்னாடி உள்ள குவாடு அந்த முதுகு கோடு அது இருக்கலாம், அந்த மாதிரி அந்த மொதல் பழைய காலத்துலலாம் அம்பு வச்சுருப்பாங்க முதுகுக்கு பின்னாடி, அந்த மாதிரி அம்பை குறிக்கி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. மாதிரி இன எழுத்து இலக்கணம்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு அங்கே வரதே பார்த்தாலே போதும், இருந்தாலும் லைட்டாக நம்ம பார்த்துக்கணும், படிக்கும் படிக்கதே படிக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம்ல, மாதிரி ஐயோ அதுலேருந்து வந்துட்டுனா அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகணும்ல, அதனால் லைட்டாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் பெருசாக அளவில் இந்த இயல் ஒன்றில் பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் இந்த இயல் ஒன்றை ஈஸியாக படிக்கலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஒழுங்காக இருந்து படிக்கவங்க படித்து முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி வீடியோ வேணால் சொல்லுங்கள், இல்லை ஃபுல்லாக நீங்கள் நடத்துங்க நாங்கள் கவனிப்போம் அப்படின்னாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.